இப்ப ரீசென்ட் டேல இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து நிறைய ஒர்க்கிங் ஸ்டைல வந்து கம்பெனில கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் 24/7 ஆப்ரேஷன் நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நடந்தாலும், ஆனா அப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்க மட்டும் வந்து லைன்ல நின்று வேலை பாருங்க, மத்தவங்களாம் மேனேஜர் லெவல்ல இருக்கவங்கன்னா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு சில கம்பெனில நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எங்க இருந்து வேலை பார்த்தாலும் வேலை பாருங்க, ஆனா எங்களுக்கு வேலை முடியணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்துட்டு ரீசன்ட் டைம்ல வந்து அதுவே கம்பெனிக்கு ஏத்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கிற ஒரு சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கும் நிறைய விஷயம் வந்து நீங்க வெளியே போயிட்டு யாராச்சும் கேட்க முடியும், பரவாயில்ல இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கே, பரவாயில்ல இது நல்லா இருக்கே, இது பிளெக்சிபிளா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சிருப்பீங்க. அப்படி பிளெக்சிபிலிட்டி கம்ஃபர்டபிலிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது 5 நாளுமே வந்து நீங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்க்கு வந்து செம்ம பெனிஃபிட்டா இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி கூட அதிகமா இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேமிலி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்மளோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே நம்மளே பாத்துக்கலாம். அந்த அனாவசியமா வந்து ஆபீஸ்க்கு வந்து 2 hours, 3 hours டிராவல் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த விஷயங்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ஒர்க்கிங் ஸ்டைல இப்போ கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன தான் நடந்தாலும் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டேவும் நிறைய கம்பெனியில் ஒர்க்கிங் இருக்கும், அந்த சாட்டர்டேவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆஃபீஸில் வந்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இதில் ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் இருக்கிறதுனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், நம்மளோட கொலி கூடலாம் அதிகமாக நம்மளுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் கிடைக்கும். இது வந்து கோவிடுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் தான், நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஹைப்ரிட் மாடல் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 நாள் இல்லை 2 நாள் வந்து நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேலை பாருங்க, மிச்ச நாள் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்த பதிலி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறப்ப அன்னைக்கு மட்டும் நீங்கள் ஆஃபீஸ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ரொம்ப நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, இதுவும் நல்லது. லாஸ்ட் இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, எம்ப்ளாய் விஷன் சொல்லி கொண்டு வந்தாங்க. அதாவது எம்ப்ளாய்க்கு என்ன தோணுதோ அவங்க பண்ணட்டும், அவங்க மேபி ஆஃபீஸ் வந்து வேலை பார்க்கறது தான் பார்க்கட்டும், இல்லை வீட்டிலேருந்து வேலை பார்க்கறதா இருந்தால் பார்க்கட்டும், இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் போய் வேலை பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கட்டும், இல்லை வேற என்னச்சா கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கட்டும், ஆனால் எனக்கு வேலை மட்டும் பண்ணி கொடுத்தா எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் இப்போ ரீசெண்ட் டேஸில் கம்பெனிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கும், இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் டைப்